ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீ பிரகஜீவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகியை வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி ராகி வந்து யாருக்குமே பிடிக்காது, முக்கியமாக கிட்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்களெலாம் இதை சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிஷ் தான் இது. இது ஒரு ஹல்வா மாதிரி இருந்தாலும் ரொம்ப யம்மியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சூப்பர் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ரெசிபி எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ராகி எடுத்துக்கோங்க. ஸோ ராகி ஒரு கப் எடுத்து ஒரு பவுலில் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் அப்புறம் நீங்கள் தண்ணியை ஊற்றுங்க. அது கொஞ்சம் வந்து லூஸான பேட்டராக தான் இருக்கணும். ஸோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஒரடியாக ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு வயர் விஸ்காலாக மிக்ஸ் பண்ணால் அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டராக உங்களுக்கு வரும். ஸோ நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கட்டி இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம மில்க் சேர்த்துக்கலாம், பால் சேர்த்துக்கலாம். இதில் பால் சேர்த்ததுக்கப்புறம் பால் நல்லா நம்ம வச்சுருந்த மிக்சரோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். ஸோ பேனில் பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் வந்து வாட்டரியாக தான் இருக்கணும். பட் கீழே வந்து ராகி செட்டில் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா அது கீழே செட்டில் ஆயிரும். ஸோ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கடாயில் போடுங்க. இப்போ நம்ம இதில் ஜாகிரி சேர்க்குறோம். ஸோ ஜாகிரி நம்ம வெள்ளம் இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துக்கலாம். ஜாகிரி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வேணால் நீங்கள் நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக தான் இதை சேர்த்துறோம். அண்ட் ஜாகிரிக்கு நம்ம நார்மல் சுகரை விட கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் தெரியுது, முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் கீ ஊற்றுங்க. கீ தான் இதில் ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு 7 to 8 டேபிள் ஸ்பூன் கீ தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் ஒரு கிளே மாதிரி அது இருக்கும். இது வந்து இப்போ இன்னும் கரெக்டாக வரலை, நம்ம கொஞ்சம் நேரம் வந்து கிண்டிகிட்டே இருப்போம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து திக்காக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் நெய்யை அளந்து ஊற்றுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து கடாயில் ஒட்டவே இல்லை. நீங்கள் பண்ணுறப்பையும் கூட கடாயில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பிஸ்தா, கேஷ்நட், பாதாம் அந்த மாதிரி நட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நட்ஸ் சேர்த்தா வந்து கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக கேஷ்நட் அண்ட் பாதாம் எல்லா கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா அவங்களுக்கே ஒரு அட்ராக்ஷன் வரும் சாப்பிட்ணுன்றதுக்காக. ஸோ அதனால் நம்ம அதை சேர்த்துக்கலாம். அண்ட் ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்க்கணும் நட்ஸை. அண்ட் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நல்லா வந்து கீயோ பட்டரையோ வந்து நீங்கள் நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரங்களெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் காற்றுல வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆன உடனே நீங்கள் ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுருங்க. ஸோ சில சமயம் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் அதுக்கு தான் நம்ம வந்து கீ தேய்ச்சோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஓரங்களை ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ஓரங்களை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ அப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒரு பிளேட் எடுத்து அதில் தட்டிட்டிங்கனாலே போதும், நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அது தானாக வந்து விழுந்துடும். இப்போ நம்ம ஒரு நைஃபால் கட் பண்ணி பார்ப்போம் எப்படி நம்ம கேக் வந்திருக்குன்னு, அதாவது ஹல்வா மாதிரி இருக்கிற கேக். ஸோ பாருங்கள், செம்மையாக இருக்குது. பார்க்க ஒரு புட்டிங் மாதிரி இருக்குது, பட் இது ஒரு கேக்குன்னு சொல்லலாம், ஹல்வான்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஃப்ளஃபியாகவும் இருந்துச்சு. அண்ட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிச்சு. எனக்கும் ராகி சுத்தமாக பிடிக்காது, பட் இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் உங்கள் வீட்லேயும் என்ன மாதிரி நிறைய கிட்ஸ் இருப்பாங்க ராகி பிடிக்காதவங்களுக்கு, அவங்களுக்குலாம் அது சூப்பரான ஒரு ஸ்நாக்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துருங்க. டேக் கேர், பை பை.